தொடர்ந்து மீண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சி மூலமாக. பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான ஆரோக்கியம் நிறைந்த பகுதி தான் இந்த பகுதி. அதாவது மகளிர்கே பகுதியோடாக இணைந்து கொள்ள போகணும். பொதுவாக வந்து பெண்களுக்கு எவ்வாறான நோய்கள் எல்லாம் ஏற்படும், அவற்றுக்கான தீர்வுகள் என்ன, எவ்வாறான காலகட்டத்தில் எவ்வாறான மருந்து வகைகளை உபயோகிக்க வேண்டும், எவ்வாறான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பெண்களினுடைய ஆரோக்கியம் பற்றி பேசப்படுகின்ற ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. அந்த வகையில் எல்லா பெண்களுக்குமே முற்றிலும் பயனுள்ள ஒரு பகுதியாகத்தான் இந்த மகளிர்கே பகுதி அமைந்துள்ளது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியோடாக. பெண்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ச்சியான கருத்து பதிவினை டான் தொலைக்காட்சியின் தமிழொலி பிரிவினூடாக எங்களுடைய சுதேச மருத்துவ திணைக்களம் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளின் கருத்து பதிவின் தலைப்பாக அமைவது முகப்பரு ஏற்படுவதற்கான காரணங்களும் அவற்றுக்கான தீர்வுகளும். இங்கு தீர்வுகளாக இயற்கையாக எளிமையாக எல்லோராலுமே கை கொள்ளப்படக்கூடிய சில முறைகளே பரிந்துரைக்கப்பட இருக்கின்றன. நான் டாக்டர் சிந்தியா, வவுனியா மாவட்டத்தின் ஆயுர்வேத சமூக வைத்தியராக கடமையாற்றி வருகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் பெண்களில் பெரும்பாலானோர்கள் எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையாக, அதிலும் டீன் ஏஜ் பருவத்தினர் எதிர்கொள்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த முகப்பரு விளங்குகின்றது. இது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மட்டுமின்றி அழகு சார்ந்த பிரச்சனையாகவும் இருப்பதனால் பெண்களிடையே ஒரு பாரிய பிரச்சனையாக எதிர்நோக்கப்படுகிறது என்பதை எவருமே மறுத்துவிட முடியாது. இந்த முகப்பருவானது எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் அவதானித்தோமானால், பல்வேறு படைகளாலான எமது தோலின் இரண்டாவது படையில் பெருமளவில் காணப்படுகின்ற சிபேசியஸ் கிளாண்ட் எனப்படுகின்ற எண்ணெய் சுரப்பிகளினால் எண்ணெய் தன்மையான சீபம் எனப்படும் எண்ணெய் சுரப்பு அண்ட்ரஜன் என்ற ஓமோனின் தூண்டுதலினால் சுரக்கப்படுகின்றது. இளமை காலத்தில் இந்த அண்ட்ரஜன் ஓமோனின் தொழிற்பாடு மிக அதிகளவாக இருப்பதனால் சுரக்கப்படும் சீபத்தின் அளவும் அதிகளவாக இருக்கும். இதனால் இயற்கையாகவே அவர்களுடைய முகம் எண்ணெய் தன்மையாக, அதாவது எண்ணெய் பசையுள்ளதாக வந்து காணப்படும். இத்தகைய எண்ணெய் தன்மையான சருமத்தில் ஏற்கனவே மாசடைந்த நிலையிலுள்ள வலியின் தூசுக்கள் மற்றும் ஏனைய மாசுக்கள் இலகுவில் ஒட்டிக்கொள்வதனால் அவை எண்ணெய் சுரப்பின் வாய்களை அடைத்து விடுகின்றன. இதனால் தொடர்ச்சியாக சுரக்கப்படுகின்ற சீபம் வெளியே வர முடியாமல் உட்பகுதிகளில் சிறு சிறு வீக்கங்களாக தேங்குவதனால் ஏற்படுவனவே இந்த முகப்பருக்கள் என்பதாகும். பொதுவாக இந்த முகப்பருவானது 13 வயதில் ஆரம்பமாகி அநேகமானோருக்கு 30 தொடக்கம் 35 வயதுகள் வரை நீடிக்கலாம். அதிலும் மாதவிலக்கு ஏற்படும் காலங்களில் அவர்களில் சுரக்கப்படுகின்ற ஓமோன்களில் ஒரு மாறுபட்ட தன்மை, அதாவது ஓமோன் ஃப்ளக்சுவேஷன் காணப்படுவதன் காரணமாக அந்த பருவத்தில் மட்டும், அதாவது மாதவிடா ஏற்படுகின்ற காலங்களில் மட்டும் சிலருக்கு எப்போதும் முகப்பரு ஏற்படுகின்றது. அதே நேரம் பல்வேறு நோய்களின் ஒரு அறிகுறியாகவும் இந்த முகப்பரு ஏற்படலாம். உதாரணமாக பொலிசிஸ்டிக் ஓவரி எனப்படுகின்ற சூலகங்களில் நீர்க்கட்டி காணப்படுகின்ற பெண்களுக்கு இந்த பிரச்சனையானது ஒரு பொதுவான பிரச்சனையாக காணப்படுகின்றது. அவ்வாறே எண்ணெய் இயற்கையாகவே எண்ணெய் தன்மையான சருமம் உள்ளவர்கள், எண்ணெய் தன்மையான உணவுகளை பெருமளவில் உட்கொள்பவர்கள், அடிக்கடி முகத்திற்கு பாவிக்கின்ற சவர்க்காரம் அல்லது அழகு கிரீம்கள் போன்றவற்றை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பவர்கள், குறைவான அளவில் நீர் அருந்துபவர்கள், தலையிலே பொடுகு உள்ளவர்கள், சமிபாடு தொடர்பான பிரச்சனை, அதிலும் குறிப்பாக மலச்சிக்கல் உள்ளவர்கள் போன்றவர்களுக்கு இந்த முகப்பரு ஒரு பொதுவான பிரச்சனையாக காணப்படுகின்றது. இனி நாங்கள் இந்த முகப்பருவை எவ்வாறு நீக்கலாம் என்று சில இயற்கையான வழிமுறைகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக, எண்ணெய் பசையுள்ள சருமம் உள்ளவர்கள் நாளொன்றிற்கு குறைந்தது 3 அல்லது 4 தடவைகளாவது வெது வெதுப்பான நீரினால் முகத்தினை கழுவிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கழுவுவதற்கு அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வீடுகளிலேயே தயாரிக்கப்படுகின்ற மூலிகை சவர்க்காரங்களையோ அல்லது பயற்ற மாவு, கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள் போன்ற கலந்த பவுடர்களையோ முகத்திற்கு பாவிப்பதன் மூலம் தங்களுடைய முகத்தை அவர்கள் சுத்தம் செய்து கொள்ள முடியும்.
அவ்வாறே முகத்தை கழுவிய பின் முகத்தை அழுத்தி துடைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முகத்தை துடைப்பதற்கு மெல்லிய பருத்தி நூலாலான துணியினை பாவிக்கலாம். அது மட்டுமல்ல, வாரத்திற்கு இருமுறை சுடுநீரில் ஆவி பிடிப்பது முகப்பருவை தடுப்பதற்கான ஒரு சிறந்த முறையாக கருதப்படுகின்றது. எண்ணெய் தன்மையான சருமம் உள்ளவர்கள் தாங்கள் பாவிக்க இருக்கும் அழகு கிரீம்கள் சவர்க்காரங்கள் தொடர்பாக ஒரு தகுந்த தோல் வைத்திய நிபுணரிடம் ஆலோசனைகளை பெற்ற பின்பே அவற்றை தெரிவு செய்து பாவிப்பதும் முகப்பருவை குறைப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கொழுப்பு சத்துக்கள் நிரம்பிய உணவுகளான சீஸ், மாஜரின், ஐஸ்கிரீம், சாக்லேட் போன்ற உணவுகளையும் எண்ணெய் தன்மையான பலகாரங்களையும் அவர்கள் தவிர்த்து கொள்வதும் அவர்களுக்கு இந்த முகப்பரு தொல்லியை குறைப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நார்ச்சத்து நிரம்பிய கீரை வகைகள், பழங்கள், மரக்கறிகள் போன்றவற்றை இவர்கள் தங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். அத்துடன் மிக முக்கியமாக, நாளொன்றிற்கு குறைந்தது 3 லிட்டர் நீராவது அவர்கள் பருகி கொள்ள வேண்டும். அத்துடன் ஏனைய உடல் பிரச்சனைகள், அதாவது முன்னர் கூறியது போல சினைப்பையில், அதாவது கருப்பையில் நீர் கட்டி உள்ளவர்கள், மாதவிடாய் கோளாறுகள் உள்ளவர்கள், அது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த வைத்தியரின் உதவியுடன் பொருத்தமான தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக எல்லோரும் கவனிக்க வேண்டியது, கண்ணாடியின் முன்னின்று இந்த முகப்பற்களை கிள்ளுவதோ அழுத்துவதோ பிப்பதோ இதை ஒருபோதும் நாங்கள் செய்யக்கூடாது. அடுத்ததாக, எங்களுடைய சுதேச மருத்துவ முறையில் அமைந்த சில இயற்கையான மருத்துவ முறைகளை நாங்கள் இந்த முகப்பருவை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வாறு பாவிக்கலாம் என்பதை பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக, திரிப்பலா கஷாயத்தை வெதுவெதுப்பான நிலையில் பஞ்சினால் தொட்டு பருக்களில் பூசிய பின்னர் சில அது 30 முதல் 20 நிமிடங்கள் விட்ட பின்னர் முகத்தை கழுவி கொள்ளலாம். அவ்வாறே குங்குமாதி தைலத்தை முகத்தின் முகப்பருக்களில் தொடர்ச்சியாக பூசி வரலாம். எலுமிச்சை சாற்றில் சம அளவு நீர் கலந்து பருக்களில் பூசி 20-30 நிமிடங்களின் பின்னர் முகத்தை கழுவிக்கொள்ளலாம். அவ்வாறே எலுமிச்சை சாற்றுடன் சம அளவில் பன்னீர் கலந்தும் பருக்களில் பூசி வரலாம். இங்கு கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம், எலுமிச்சை சாற்றை தனியாக ஒருபோதும் முகத்தில் நாங்கள் பூசிக்கொள்ளக்கூடாது. அவ்வாறே சந்தனத்தூளை, அதாவது வெண் சந்தனத்தூளை பன்னீரில் குழைத்தும் பூசலாம், அல்லது சந்தனக்கட்டையை பன்னீரில் உரசியும் பருக்களில் பூசி வரலாம். இவ்வாறு இத்தகைய இயற்கையான நடைமுறைகளையும் ஆரோக்கியமான சில பழக்க வழக்கங்களையும் நாங்கள் கைக்கொள்வதன் மூலம் ஏற்கனவே எங்களுக்கு இருக்கும் நோய்களுக்கான சரியான தீர்வினை பெற்றுக்கொள்வதன் மூலமும் இந்த முகப்பருவை நாங்கள் கட்டுப்படுத்தி பொலிவான அழகான சருமத்துடன் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.